மத்தல ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாக பொறுப்பை இந்திய விமான நிலைய அதிகார சபைக்கு பெற்றுக்கொள்வது தொடர்பில் எவ்வித யோசனைகளும் இல்லை என இந்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய சிவில் விமான சேவை ராஜாங்க அமைச்சர் ஜெயந்த் சிங் நேற்று இந்திய சட்டமன்ற அமர்வின் போது இதனை குறிப்பிட்டுள்ளார். மத்தல சர்வதேச விமான நிலையத்தை கையகப்படுத்துவதற்கு இந்திய அரசிற்கு சொந்தமான விமான நிலைய அதிகார சபைக்கு ஏதேனும் திட்டங்கள் காணப்படுகின்றதா என பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பூனம் மகஜித் நேற்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த இந்திய சிவில் விமான சேவை ராஜாங்க அமைச்சர் அவ்வாறான எவ்வித திட்டங்களும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். தற்போது இது குறித்து எவ்வித பிரேரணைகளும் ஆய்விற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மத்தல விமான பயிற்சி பாடசாலை மற்றும் விமான செயற்பாட்டு கண்காணிப்பு பிரிவு ஆகியவற்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் எழுப்பிய கேள்விகளை இந்திய சிவில் விமான சேவை ராஜாங்க அமைச்சர் ஜெயந்த் சிங் நிராகரித்துள்ளார். $375 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மத்தல விமான நிலையத்தை வழங்க முடியுமா என இந்திய விமான போக்குவரத்து சபை கோரியுள்ளதாக சிவில் விமான சேவை அமைச்சர் பார்லிமெண்டத்தில் கூறுகிறார். பொய்யான தகவல்களை நாட்டுக்கு கூறுகின்றனர். இந்திய லோக்சபையில் பார்லிமெண்ட் உறுப்பினர் வினவிய கேள்வி ஒன்றுக்கு குறைந்தபட்சம் இதனை கருத்தில் கொள்ளும் மட்டத்திலேனும் இல்லை என அமைச்சர் கூறியுள்ளார். ஏன் நாட்டிற்கு போய் கூறுகின்றனர்? ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்த போது சீன அரசாங்கத்திற்கே வழங்குவதாக அரசாங்கம் கூறியது. எனினும் தற்போது என்ன கூறுகின்றனர்? சைனா ஹார்பர் என்ற நிறுவனம் அரசாங்கத்திற்கு சொந்தமானது எனின் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சீன அரசாங்கம் மரண தண்டனையை அமுல்படுத்தி வருகிறது. லஞ்சம் பெற்றாலும் தவறு, கொடுத்தாலும் தவறாகும். சீன அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனம் ஒன்று இலங்கை ஜனாதிபதிக்கு கோடிக்கணக்கில் லஞ்சம் வழங்கியமைக்காக நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் சிலரை சீனாவின் சட்டத்துக்கு அமைய தூக்கிட்டு அல்லது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு கொலை செய்ய வேண்டும். எனினும் என்ன நேர்ந்தது? நிறுவனம் ஒன்றிற்கே வழங்கப்பட்டுள்ளது. மத்தல விமான நிலையத்தை கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்பதற்காக இந்திய அரசாங்கத்திற்கு வழங்கப் போவதாக கூறுகின்றனர். எனினும் மத்தல விமான நிலையத்தில் 70% பெற்றுக்கொண்டு கூட்டு வியாபாரம் ஒன்றை மேற்கொள்வதை கவனத்தில் கொள்ளும் மட்டத்திலேனும் இல்லை என இந்திய பாராளுமன்றத்தில் கூறப்படுகிறது. யாருக்கு போய் கூறுகின்றார்கள்? அவ்வாறு எனில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கே விற்பனை செய்ய போகின்றார்கள் என்பது புலப்படுகிறது. එතකොට කාටද මේ බොරු කියන්නේ? ඒ නිසා මේ විකුණන්න හදන්නේ පෞද්ගලික සමාගමක්.